நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் ஆவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்கால்களின் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையவராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கும் பதலை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நாயத்திருப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். அல்லேலூயா. தேவனே அவரோட பரிசுத்தம் அவரோட வல்லமை விளங்கும் ஆகாய ஒரு மேம்பரப்பு அவரை தொடங்கும். அவரோட வல்லமை உள்ள பெருமைக்காக அவரை கிரிகளுக்காக அவரை தொடங்கும். மாற்றுமை பொருந்திய அவரோட மகாத்துவத்துக்காக அவரை தொடங்கும். எக்கால தனியோட தொடங்கும் அவரை தொடங்கும். சுரமண்டலத்தோடும் அவரை துடியுங்கள். தம்பரோடும் தீம்பு நடனத்தோடும் அவரை துடியுங்கள். பாலோடும் தீம் குழலோடும் அவரை துடியுங்கள். யோசை உள்ள கைத்தாலும் உள்ள அவரை துடியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாலும் உள்ள அவரை துடியுங்கள். கத்தரே துத்தராக. சங்கீதம் 147 வசனம் 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருந்தவர்கள் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார். லூக்கா 11:31. இயேசு பிரதிவிதிரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உருவி அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். தற்செயலாக ஒரு ஆசாரியர் அங்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியரும் அங்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் அங்கு அந்த இடத்திற்கு பிரயாணமாய் வந்தபோது அவனை கண்டு மனமுருகி கிட்ட வந்து அவன் காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவன் காயங்களை கட்டி அவனை தன் சுக வாகனத்தில் ஏற்றி ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் பராமரித்தான். மறுநாள் தான் புறப்படும் முன் 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரனிடம் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், ஏதாகிலும் அதிகமாய் இவனுக்கு செலவிட்டா நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்று சொன்னான். சங்கீதம் 3. கர்த்தாவின் சத்ருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவின் நீரன் கிழக்கமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன்.
கத்தாவே எழுந்தேளும் என் தேவனே நிலச்சி உன்னீரன் பகைஞர் அல்லாரேன் தாடிலே அடித்து துன்மார்களின் பற்களை தவிர்த்து போட்டி ரட்சித்த கத்தருடையது தேவனுடைய நாமம் அது ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29:11-14 வரை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் 3:1-10 வரை. என் மகனே, என் போதகத்தை தள்ளாதே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளை திராட்சரசம் புரண்டோடும். ஆமேன். வெளிப்படுத்தல் 1. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். 7:20 வரை. இதோ மேகளுடன் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிற மகிழ் சர்வமில்லும் கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தி ஆவியும் அந்தமா இருக்கேன் திருவிழாம் பற்றினார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவும் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமா இருக்க யோகாவாக நான் தேவ வசனத்தை நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவ பற்றிய சாட்சி நிறுத்தும் பத்ம என தீவிலே இருந்தேன். கத்திர நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது பின்னாக எக்களம் சந்த போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நீ காண்கிறத ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் கேயான பட்டணங்களில் 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்புனது. அப்பொழுது என்னோட பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துளுக்களும் அந்த குத்துவளுக்கு மத்தியில் நிலையங்கி தெரித்து மார்பர்கள் பற்கட்சியை கட்டியிருந்த மனுஷகுமார் குப்பானாரை கண்டேன். அவரோட சிறுசும் மயிரும் மென்பஞ்சை பழமும் உயர்ந்த மலையை பழமும் மென்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜலை போல் இருந்தது. அவரோட பாதங்கள் விளைக்களத்தில் காய்ந்து பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவர் சத்தம் பெருவெளுத்து எரிச்சல் போல் இருந்தது. தமது வலது கருத்தில் 7 நட்சத்திரமும் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயில் இருந்து இருபுறம் கலக்கலப்பட்டயம் புறப்பட்டது. அவரோட முகம் வளமே பிரகாசிப்பிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தனை போல் அவரோட பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்மோட வலது கருத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் வந்து இன்னொரு பிந்தினரும் இவ்வளமா இருக்கேன். மதித்திய நாளும் இந்த சதாகாலம் உயிரொடுக்க ஆமே. நான் மரணத்திற்கும் பாதாளத்தின் திருவுகளை உடையவராயிருக்கேன். நீ கண்டதிலும் மிடிக்கிறவர்களும் இவைகளுக்கும் சமீபிக்கிறமும் எழுது. என் வலது கருத்தில் 7 நட்சத்திரமும் ரகசியத்தையும் 7 பொன் குத்துகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரமும் 7 சபையின் தூதர்கள். நீ கண்ட 7 குத்துகளுக்கும் 7 சபைக்கலாம். ஆமே. கட்டேசமான நாமத்தை வீழ்ந்து வாங்கியவனை தண்டியாமல் விட்டார்.
ஒருவனாலே சுத்தமா ஆசிரியப்ப நினைப்பாயாக. கத்த உனக்கு தேவங்க கத்த உனக்கு குதி செய்த தேசத்திலே உன் நாட்கள் நீண்டிட்டு தகவலை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, கலவு செய்யாதுபசாரம் செய்யாதிருப்பாயாக, கலவு செய்யாதிருப்பாயாக. சிலருக்கு வேறோட நோய் சாட்சி சொல்ல இருப்பாயாக. யாவென்றிலும் இருப்பாயாக. ஆமே. பத்து கட்டளைகள். உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னை அணுதி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணிலும் உண்டாக்கியதற்கு ஒப்பான அவர் சொர்க்கத்தை ஆகியும் யாதோர் விக்கிரத்தை ஆகியும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிவிருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனோட யார் ஒன்றையும் மிச்சியாதிருப்பாயாக. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரே துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரே ஜொலிப்பேன். என் உள்ளமும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 146. சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பிலிருக்கிறான் நான் தாழ்ச்சியேறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் மித்தம் நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் சத்ருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரின் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைந்திருப்பேன். ஆமென்.